श्रीमान वेंकटनाथार्य कविता किगकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं सयानिधिं दहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तवेदिकम्। श्रीरंद्रदो पुल्तिरुवेङ्कटमुडयान् पारुण्यचन्नपळमणिगळ் ஓருன்றுதானே அமையாதோ தாரணையில் வாழ்வார்க்கு வானேர கோமளவும் வாழ்வு. உபகார சங்கிரகத்துல எம்பெருமானார் எம்பெருமான் நமக்கு செய்யும் உபகாரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுல தேவதா தீர்த்த தபசாம் பாரதா சத்து நிர்ணயா நஜன்யத்தே நாஸ்திகிதா சத்து மீமாம்சகை இரப்பின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஆஸ்திக்யம் ஏற்பட்ட பிற்பாடு எவ்வளவு, அதாவது சொன்ன அதாவது எந்த ஒரு சமயத்திலையும் நமக்கு நாத்திக்கமே வராது என்கிற நிலை. இந்த நிலையை ஏற்படுத்தினதோட மாத்திரமில்லை, சிஷ்யலக்ஷண பூர்த்தியை நமக்கு ஏற்படுத்தினதும் பெருமாள் தான் என்பதை சொன்னார். பெருமாள் தான் நமக்கு சிஷ்யலக்ஷண பூர்த்தியை ஏற்படுத்தினது வரைக்கும் நாம பார்த்தோம். இப்ப இன்னொரு விஷயத்த சொல்லி சொல்ற, அன்று நான் பிறந்திலேன் பிறந்தவின் மறந்திலேன் இன்றாக நாளையாக இனித்திருது நின்றாக நின்னருள் என்பாலதே என்கிறபடியே விவேக விவசாய விசேஷங்களை பிறப்பித்ததும் நமக்கு விவேகத்தை வரவேற்றதும் பெருமாள் தான் என்று சொல்வார். என்ன மாதிரி விவேகம் பார்த்தீங்க, நின்றது எந்தை ஊரகத்து இருந்தது எந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னெலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்தவின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே சின்ன சொன்ன. எனக்கு சொரூப ஞானம் வரத்துக்கு முன்ன, சொரூப ஞானம்னாக்க என்ன, இந்த சரீரமே ஆத்மான்ற எண்ணம் இல்லாத சரீரத்தை காட்டலாம் ஆத்மா வேறையா இருக்குன்றது, இது ஒரு சொரூப ஞானத்துல ஒரு பகுதி. சரி, இன்னொரு பகுதி சுதந்திராத்ம பிரமம் நீங்கிறது, நாமளே நாம் எல்லாம் செய்யறோன்ற எண்ணம் இல்லாமல் எம்பெருமான் நம்ம செய்விக்கிறார் என்கிற ஒரு எண்ணம், இது சொரூபத்துல வரக்கூடிய ஒரு ஞானம், சொரூப ஞானம். நம்மள செய்யறது எல்லாமே எம்பெருமான் தான் பண்ண, நம்மளுடைய கர்மானுகுணமாக அந்தந்த செயல்களை செய்யும்படியாக பண்ணுகிறான் என்கிற ஒரு ஞானம், இது சொரூப ஞானம். மூணாவது, எம்பெருமான் தான் சேஷியாக இருந்துருக்கான், நாம எல்லாரும் அவனுக்கு சேஷபூதனாக இருந்துருக்கோம், தாசபூதர்களாக இருக்கின்றோம் என்கிற ஒரு எண்ணம், இது இதுவும் சொரூப ஞானம். அவர் சுவாமி, நாம தாசன், அவரிட்ட வழக்காக நாம இருக்கோம்னு சொல்றதற்கு இது சொரூப ஞானம். அந்த எம்பெருமான் அதோட இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்க்கணும், சேஷி உகந்த கைங்கரியம் பண்ணுவதுதான் சேஷனுக்கு ஏற்றது. நாம பண்ற ஒவ்வொரு காரியமுமே எம்பெருமான் திருவள்ளத்துக்கு உகப்பாக இருக்கும்படியாக பண்ணணும். அதாவது சேஷபூத்தனாக இருந்திருக்கிறவன் பண்ற செயல்னால வரக்கூடிய பலனை அடைபவன் சேஷிதான் என்பது தெரியப்படுத்துறது. இப்படிப்பட்ட சொரூப ஞானம், சொரூப ஞானம் வரத்துக்கு முன்ன எம்பெருமான் இருந்த திருக்கோலம் என்னன்றத சொல்லி சொல்ற. இது திருச்சந்த விருத்தத்துல ஆழ்வார் திருமஷி ஆழ்வார் அருளி செய்கிற
அந்த திருச்சித்த விருத்தம் நான்முகம் திருவந்தாதி இதெல்லாம் பார்த்தோம்னா திருமங்கையில பரதத்துவம் நிர்ணயம் பண்றதுல நோக்கோட இருக்கிறவ நின்றது எந்த ஊரகத்து இருந்தது எந்த பாடகத்து எனக்கு சுவாமியாக இருந்திருக்கிற என் அப்பனாக இருந்திருக்கிறவன் அவன் திருவூரகத்திலே ஊரகத்திலே நின்ற திருக்கோலும் கொண்டதாக எழுந்திருந்தார் என்று சொல்றார். உலகளந்த பெருமாளாக செயல்தாக்கிறேன் நின்றது என்றது ஊரகம் பாடகம் என்னெல்லாம் சொல்றது அற்புதமான சன்னதி. அந்த சன்னதியில போய் சேர்த்தோம்னா காஞ்சிபுரத்துல பெருமாள் எழுந்தில் இருக்க அங்க பெருமாள் உலகளந்த அந்த உலகளந்த திரிவிக்ரமனாக செயல்தாக்கிறேன் உலகளந்த பெருமாள் பேர் அந்த சன்னதிக்கு அங்க ஓரத்துல ஊரகத்தான்னு சொல்லக்கூடியதாக ஆதிசேஷ ரூபமாக இருந்திருக்கிற எம்பெருமான், அதாவது எம்பெருமானுடைய நித்தியபூதி கைங்கரியம் செய்யக்கூடிய நித்தியமாக கைங்கரியம் செய்யக்கூடிய ஆதிசேஷன் இருக்கிற அந்த ரூபம் இல்லாமல் சகசிர பிரணாமணி மண்டித்தராக அதாவது ஆயிரம் தலையோடு கூட பூமியே தாங்கிட்டு இருக்கிற பெருமாள் இருக்கிற அந்த பெருமாளே ஆதிசேஷ அவதார ரூபமாக செயல்பாக்கிற, அதாவது சக்கரத்தாழ்வ ஆதிசேஷன் இவெல்லாம் வந்து சில சமயங்கள்ல பெருமாளுடைய திருமணம் பெருமாளே சக்கரத்தாழ்வாரா செயல்பாக்கு அதே மாதிரி பெருமாளே ஆதிசேஷனா செயல்பாக்கு அந்த இடத்துல பெருமாளே ஆதிசேஷனாக செயல்பாக்கு அது ரொம்ப பெரிய பிரார்த்தனா ஸ்தலம் அந்த இடத்துல அந்த பெருமாள் நின்றது எந்த ஊரகத்து இருந்தது எந்த பாடகத்து என்று சொல்றார். திருப்பாடகம்ன்ற ஒரு திவிதேசம் அதுவும் காஞ்சிபுரத்துல அதுவும் அந்த கங்கனா மண்டபத்துல இருந்து பார்த்தோம்னா கிட்டக்கே இருக்கு. அந்த பாடகம்ன்ற திவிதேசத்துல பாண்டவ தூதனாக பெருமாள் தேவசாக்கிறார். அந்த விஸ்வரூபம் அதாவது எந்த சன்னிவேசம்னு பார்க்கணும் விஸ்வரூபமாக எடுத்தது என்றது அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் பண்ணிச்சு விஸ்வரூப தரிசனம் காண்பித்ததுன்றது அது வேற பிரகாரமான விஸ்வரூபம். துரியோசனம் என்ன பண்ணா கண்ணனை பரிபவிக்கணும்னு விரும்பினான். எந்த சமயத்துல கண்ணன் தூது வரைச்சே கண்ணனை பரிபவிக்கணும்னு நினைச்சு ஒரு பெரிய ஒரு பள்ளம் தோண்டி வைக்கிறான். அந்த பள்ளத்துல மேல கழகெல்லாம் மூடி வச்சு அது மேல நடந்து வந்தாக்க கண்ணன் துபில்னு உள்ள விழுந்துருவேறு எல்லாரும் பார்த்து கை கொட்டி சிரிக்கணும் அப்படின்னு நினைச்சுண்டு அந்த மாதிரி பள்ளம் தோண்டி மூட்டி வச்சு கொள் பண்ணி வச்சிருந்தான். ஆனா அந்த சமயத்துல பெருமாள் என்ன பண்றாருன்னா அது மேல காலை வைக்கிறேன் சாலை வச்ச அவர் திருவடியை வச்ச உடனே அந்த திருவடிக்கு கூட போராத போயிடுத்தான் அந்த பள்ளம். அவ்வளோ பெரிய சித்தி உங்களை வைக்கிறோம் பெரிய திருமணியோட செய்வாங்க. இப்பவும் பார்த்தோம்னாக்க அந்த திருப்பாடகத்துல பெருமாள் கண்ணன் அப்படியே சாரத்தியம் பார்த்தா தூத்து போன கண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு அந்த நகங்கள்லாம் கூட ஆச்சரியமான சேவை. அந்த திருமணி இது உபகார சங்கிரகத்துல இது அவசியமா என்ன இதுன்றது வேற விஷயம். இது பிரகரணத்தினால சொல்றாங்க விவேகத்தினுடைய விசேஷத்தினால நான் சொல்றேன் ஆச்சரியமா சேவசாய் பெயர். அந்த இடத்துல அன்று வெக்கனை கிடந்தது என் இல்லாத முன்னெல்லாம் திருவிற்கான்ற திவிதேசம் இதுவும் காஞ்சிபுரத்துல இருக்கிற திவிதேசம் எதோத்த காரியப்பெருமான்னு சொல்லுவா. அந்த வெக்கணையில திருவிற்காவில கிடந்தது அங்க பள்ளி கொண்டிருக்கிறவர் எம்பெருமா. இப்போ எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் எம்பெருமானுக்கு சேகபூதன் என்கிற ஸ்வரூப ஞானம் வராத வரைக்கும் பிறப்பே இருந்ததாக நான் நினைக்கல. நமக்கெல்லாம் பிறப்புன்றது சேகஜானம் சேகபூத ஞானம் நம்ம எம்பெருமானுக்கு சேகபூதனாக இருக்கிறோன்ற ஞானம் என்னைக்கு வர்றதோ அன்னைக்குதான் நாம பிறந்திருக்கோம்னு அர்த்தம். ஆகையால அங்க நான் வந்து
இதுக்கு முன்ன நான் இந்த ஸ்வரூப ஞானம் வரத்துக்கு முன்ன நான் பிறந்தவனாக நினைக்கல, எனக்கு ஸ்வரூப ஞானம் வந்துட்டோம். எப்படிப்பட்ட ஸ்வரூப ஞானம், சாட்சா திரியப்பதி தான் சுவாமியாக இருந்துருக்க, நாம எல்லாருக்கும் அவருக்கு தாசபூத்தாளாக இருந்துருக்கோம், அவருக்கு சேஷபூத்தாளாக நான் இருந்துருக்கேன்ற ஒரு ஞானம் எனக்கு வந்துருக்கு. வந்த பிற்பாடு அந்த ஞானம் ஒரு காலத்திலையும் மறக்காது அப்படின்னு சொன்ன. அப்போ இனிமேல் வந்து இப்ப நான் சொல்லச்சு எப்படி சொல்லிட்டு இருப்பேன்னாக்க, ஊரகத்துல இருந்தது பாடகத்துல, ஊரகத்துல நின்றது பாடகத்துல இருந்தது, வெக்காவில் கிடந்தது என்று இதுவரைக்கும் நான் சொல்லிட்டு இருப்பேன். ஆனா எனக்கு சேகத்துவ ஞானம் வந்துட்டுனாக்க என் மனசுலேயே தான் பெருமாள் இருக்கேர், நின்றுட்டு இருக்கேர், உட்காந்துட்டு இருக்கேர், படுத்துட்டு இருக்கேர், எல்லாம் பண்ணிட்டு இருக்கேர், என் மனசை விட்டு அவன் போறது இல்லை, என் மனசுலயே எப்பவும் இருக்கேர் என்கிற ஒரு எண்ணம் எப்பதான். அன்று நான் பிறந்திலேன் பிறந்தவன் மறந்திலேன், இன்றாக நாளையேயாக இனி சிறிது நின்றாக நின்னருள் என்பாலது என்கிறபடியே, இன்றாக நாளையேயாக என சிறிதும் நின்றாக நின்னருள் என்பாலதே, நன்றாக நான் உண்மை என்று இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை என்று இலை, நான் உண்மை என்று இலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை என்று இல்லை. நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் எப்படி இருக்குன்னாக்க, என்னால உன்னை விட்டு இருக்க முடியாது, உன்னால என்ன விட்டு இருக்க முடியாது. அந்த பகிஷ்ட சர்வம் வியாபியனாராயணஸ்திதம், பெருமாள் உள்ளும் புறமும் நீக்கமர நிறைந்து இருக்க நம்மளோட இருந்திருக்கார். ஒன்று அந்த நாராயண சப்தத்தினுடைய அர்த்தம், தத்துருடி சமாசத்தினுடைய அர்த்தமும் பகவதி சமாசத்தினுடைய அர்த்தத்தையும் சொல்லி சொல்ற. தத்துருட சமாசத்துக்கு சொல்லச்சு சேதனா சேதனங்கள் எல்லாம் எம்பெருமானிடத்துல பிரதிஷ்டிதமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றேன். அப்போ ஆதாரம் இல்லாத ஆதாயம் இருக்காது. இப்போ நான் ஒண்ணு என்று இல்லைன்னு என்று சொன்னார். பெருமாள் எப்படி இருக்காருன்னா, நம்மளை விட்டு அவரால் இருக்க முடியாதான். அப்படி அவர் இருக்கானா, ஆதாரமான ஒன்னை விட்டு நான் இல்லை, உனக்கு நிரூபமாக நிரூபகமாக இருக்கிற என்னை விட்டு நீ இல்லைன்னு சொல்ல. பெருமாளுக்கு நிரூபகமாக பெருமாள் யாருன்னா, அவர் சொல்லிச்சு எப்படி சொல்றது, சேத்தனா சேத்தனங்களை சரீரமாக உடையவன் பெருமான்னு சொல்றேன். ராமன் எப்படி இருப்பான்னு என்ன பார்த்து பார்த்து கேட்கணும், நான் தான் ராமன் வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்ல போறோம், என்னுடைய சரீரத்தை இட்டுதான் இந்த ஆத்மாவும் சொல்ல போறோம், ராமன்ற ஆத்மாவும் சொல்ல போறோம். இப்ப இந்த சரீரம் ராமன் கருப்பா குண்டா உயரமா இருப்பான் என்ன சொல்றோம். அப்ப இந்த கருப்பா இருக்கிறதோ குண்டா இருக்கிறதோ உயரமா இருக்கிறதோ இதெல்லாம் இந்த ஆத்மால இல்ல, ராமனுடைய ஆத்மால இல்ல, இருந்தாலும் கூட அந்த ராமன்றவனுடைய ஆத்மாவை நாம் தெரிவிக்கணும்னாக்க இது அவசியம் தேவைப்படுறது. இந்த சரீரத்தினுடைய அமைப்பு சரீரத்தை சொல்லிதான் அவனை சொல்ல முடியும். இப்ப நம்ம விசேஷாத்வைத சித்தாந்த பிரகாரத்துக்கு சேத்தனா சேத்தனங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரமாக திகழ்கின்றன, எம்பெருமான் அந்த சேத்தனா சேத்தனங்களுக்கெல்லாம் ஆத்மாவாக திகழ்கின்றான். அப்படி சொல்லிச்சு எம்பெருமான் என்கிற ஆத்மாவை குறிப்பிட வேணும்னாக்க இந்த சரீரத்தை காண்பிச்சுதான் சொல்ல முடியுமே. அப்ப இந்த சரீரம் சேத்தனம் அச்சேத்தனமும் சொல்லுவோம்னா அதை சொல்லிக்கிச்சே எப்படி சொல்லணும்னா, எம்பெருமானுடைய எம்பெருமானுக்கு சரீரமாக இருந்திருக்குன்றதான் சொல்லணும். அப்ப எம்பெருமானை சொல்ல செய்யும் சேத்தனா சேத்தனங்களை சரீரமாக உடையவன்னு தான் சொல்லி ஆகணும். இப்படி சொல்றதுனால என்ன ஆகும்னா, அந்த பெருமாளை குறிப்பிடுறதுன்றதே என்ன சொல்லாத பெருமாளை குறிப்பிட முடியாது. நீ என்னை என்று இல்லை, நான் உன்னை என்று இல்லைன்னு கண்டாய், ரொம்ப வேதாந்தார்த்தங்கள்ல அப்படியே சம்பூர்ணமா கொட்டி இருக்கே இந்த இடத்துல ஆழ்வார். இன்றாக நாளையேயாக இனிச்சரிதம் நின்றாக நின்னருள் என்பாலதே, உன்னுடைய அனுகிரகம் எனக்கு சம்பூர்ணமா கிடைக்கும், இதுக்காக நான் விசாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்போ கிடைக்கும்னா, இது இன்னைக்கே வேணாலும் கிடைச்சிடும், நாளையேயாக நாளைக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம், இனி சிறிது காலம் கழித்தோ கிடைக்கும். நின் அருள் என்பாலது, உம்முடைய அனுகிரகம் என்பாலது,
என் விஷயமாக உம்முடைய அனுகிரகம் கண்டிப்பா ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. நன்றாக நான் உன்னை என்று இளையன் கண்டாய், நகரணனே நீ என்னை, நீ என்னை என்று இளை, இன்றாக நாளையேயாக இனக்கிறது நன்றாக, நின்னருள் என்பானது என்கிறபடியே விவேக விவசாய விசேஷங்களை பிறப்பித்ததும். விவேகம் எப்படி வந்ததுன்னா, அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன்னு சேஷத்துவ ஞானம் வராத வரைக்கும் நான் பிறந்தவனாகவே கருத மாட்டேன் என்பது இது விவேக ஞானம். சேஷத்துவ ஞானம் வந்த பிறகுதான் நான் பிறந்தவனாக ஆவேன் என்று சொல்வதற்கு இது விவேக ஞானம். விவசாயம் பெருமாளுடைய அனுகிரகம் இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். எம்பெருமானுடைய தயையை நாம கணக்கு சார்ந்தோமானால், அந்த தயையை கணக்கு பற்றாக பற்றி கொண்டோமானால், அத்ய சோவா மகா பிரளயே பிவா விதரத்தி நிஜம் பாதாம் போஜம் மிருகாச்சலசேகரா, இன்னைக்கோ நாளைக்கோ மகாப்பிரளய காலத்துக்குள்ளேயோ தன்னுடைய திருவடியை திருவேங்கடமுடையான் நமக்கு காண்பிச்சுடுவான்னு சொல்லி சொல்றார். அப்போ இந்த ஒரு நிச்சய ஞானம் இருக்க இதுதான் விவசாயம்னு சொல்றது. விவேக விவசாய விசேஷங்களை பிறப்பித்ததும், இப்படிப்பட்ட ஒரு நிச்சய ஞானம் நமக்கு பகவத் அனுகிரகம் நிச்சயம் என்கிற ஒரு ஞானத்தையும், அந்த எம்பெருமானுக்கு சேஷபூதனாக தான் நாம எல்லாரும் இருக்கோம், அவன்தான் சுவாமியாக இருக்கான் சேஷியாக இருக்கான்ற ஒரு விவேகத்தையும் ஏற்படுத்தினதுன்றது அது பெருமாள் பண்ண பெரிய உபகாரம். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கான்னா, எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணம் இருக்கு? இல்ல, நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் தான் இருக்கு. ஆகையால இப்படிப்பட்ட நிலையை நமக்கு எம்பெருமான் ஏற்படுத்தியது ஒரு பெரிய உபகாரம். பத்திய பிரஜானாமைஸ்வரியம் ஊனேறு செல்வத்து இத்தியாதிகளின்படியே பரம புருஷார்த்தத்தில் பிரயோஜனாந்தர நிரபேட்சமாக பிரதிஷ்டிதமான சங்கத்தை ஜனிப்பித்திடவும். சரி, இப்போ அடுத்த பெருமாள் பண்ண உபகாரம் என்னன்னா, பத்ய பிரஜானாமைஸ்வரியம், இது பாகவதத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். பத்யுகு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வா நகாமையே அஹம் கதம்போ பூவியாசம் குந்தோ வா யகுனா ததே என்று சொல்றாரு. பத்யுகு பிரஜானாம் ஐஸ்வர்யம் பசூனாம் வா நகாமையேன்னு, பிரஜாபதி பசுபத்தின்னு பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் பேரு. பிரம்மாவுக்கு பிரஜாபத்தின்னு பேரு, சிவனுக்கு பசுபத்தின்னு பேரு. இந்த பத்யுகுன்றத ரெண்டு இடத்துலையும் சேர்த்துக்கணும். பிரஜானாம் பத்யுகு ஐஸ்வர்யம் நகாமகே, பசுனாம் பத்யுகு ஐஸ்வர்யம் நகாமகே. பெருமாள் நமக்கு பிரம்ம பதவியே கொடுக்கிறேன்னு சொல்லி சொன்னேர்னாலும் கூட எனக்கு பிரம்ம பதவி எல்லாம் வேண்டாம், நான் வந்து உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலை தான் எனக்கு வேணும்னு சொல்ற அளவுக்கு அந்த பெருமாள் கைங்கரியத்துல ஊற்றத்தோட நாம இருக்கணும்ன்றத தெரியப்படுத்துற இது. இந்த இடத்துல கேட்கச்சே என்ன கேக்குறேன்னா, பிரஜானாம் பத்யுகோ ஐஸ்வர்யம் வா பசுனாம் வா பத்யுகோ ஐஸ்வர்யம் நகாமையே, பசுபத்தியாக இருந்துருக்கிற சிவபெருமான், சிவபெருமானுடைய ஐஸ்வர்யம் பெரிய ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யம் இதெல்லாம் போஸ்ட், இந்த இதெல்லாம் ஒரு அதிகார பதவி. இந்த முறை ஒரு ஜீவன் பிரம்ம பதவியில இருந்தாக்கா அடுத்த முறை அதே ஜீவன் தான் பிரம்ம பதவியில இருக்கணும்னு நிர்பந்தம் கிடையாது. அப்படி அந்த பிரம்மாவே மறுபடியும் பிரம்ம பதவி போகணும்னா ஆயிரக்கணக்கான வருஷம் தபஸ் பண்ணி மறுபடியும் பிரம்ம பதவியை அடைகிறான்னா புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த மாதிரி ருத்ர பதவியும் ஒரு பதவி தான்,
ஒரு போஸ்ட். அந்த போஸ்ட் இந்த வாட்டி ஒருத்தர் ஒருத்தர் ருத்ரனாக, ஒரு ஜீவன் ருத்ரனாக இருந்தா அடுத்த வாட்டி நமக்கும் கிடைக்கும். அப்போ பெருமாள் நமக்கு பார்த்து சொல்ற, கண்ணனே சொல்ற, உனக்கு இந்திர பதவி வேணுமா, பிரம்ம பதவி வேணுமா, ருத்ர பதவி வேணுமா, என்ன பதவி வேணுமோ அந்த பதவியை நான் கொடுக்குறேன்னு சொல்லி பெருமாள் கேட்கிறேன். நான் அப்ப கேட்டா நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடோட நம்ம இருக்கோம்னா, அப்பா எனக்கு பிரம்ம பதவியும் வேணாம் ருத்ர பதவியும் வேண்டாம், அப்ப என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னா, அகம் கதம்போ பூயாசம் கொந்தோவா யமுனா தட்டையே அப்படின்னு சொல்றேன். அந்த யமுனை கரையில ஒரு கதம்ப மரமாகவோ இல்ல குந்த மரமாகவோ நான் இருக்கும்படியாக ஆசைப்படுறேன்னு. ஜயதி லலித விரத்தி சிக்ஷிதோ வல்லவே நாம் சிதில வலய சிந்தா சீதளேரு அகில புவன ரட்சா கோப வேகஸ்ய விஷ்ணு அகரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளாம் யமுனா சாட்சிக யௌவனம் யுவானம். அந்த கண்ணனுடைய யௌவனத்தை முழுசா அனுபவிச்சதா யமுனகம். அந்த யமுன மரத்து யமுனா தட்டத்துல யமுனா தீரத்துல ஒரு கதம்ப விரக்ஷமாகவோ ஒரு குந்த விரக்ஷமாகவோ குந்த மரமாகவோ இருந்து அந்த கண்ணன் கண்ணனுடைய லீல முழுசா அது மொத்தத்தையும் சேவிக்கிறதுக்கு அனுபவிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். நானே எனக்கு அதுதான் வேணுமே தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் என்று சொல்றான். இப்போ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு வர்றதுன்றது இருக்க, இது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தைரியம் வரத்துக்கு காரணமாக இருக்கிறது இருக்க, இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஒரு செயற்கையை உண்டு பண்ணினது பெருமாள் தான். பத்ய பிரஜானாமைஸ்வரியம் ஊனேறு செல்வத்து ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஆனேரேழ்வென்றான் அடிமை திறமல்லால் ஊனேறு சங்கமிடந்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. பெருமாள் திருமொழியில குலசேகரவாழ்வார் அருளி செய்கிற பாசுரம் இந்த பதிகம் பத்து பாசுரத்தோட கூடியது. அற்புதமான பதிகம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விசேஷப்பட்டது. ஊனேறு செல்வத்துடன் பிறவி யான் வேண்டேன், அந்த அழுவார் சாதிக்கிறார். அவர்னா வந்து பெரிய ராஜாவா இருந்து ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சவர் அவர். அப்படி இருக்கச்சு எனக்கு பெரிய ராஜாவாக இருந்து ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு செல்வம் எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டேன். ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன் ஏண்டா, ஆனேரேழ்வின்றான் அடிமை திறமல்லான் ஊனேறு சங்கமிடந்தான் தன் வெங்கடத்து. இடது கையில தங்கத்தை ஏந்தின் இருக்கிற பெருமாள், அதோட மாத்திரமில்ல அந்த ஏழு எருதுகளை அந்த கண்ணபிரான் அந்த அதாவது நப்பின்னை பிராட்டிக்காக எருதுகளை அடையினவன், அப்பேற்பட்டவனாக இருந்திருக்கிறான். கண்ணபிரானின் அடிமை தவிர, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவது தவிர எனக்கு வேற வரும் எந்த விதமான சம்பத்து, இந்த மாம்சமயமான இந்த சரீரத்திலோட கூட கூட வளரக்கூடியதாக இருந்திருக்கிற சம்பத்து நான் விரும்பல, எனக்கு வேண்டான்னு சொல்லி சொல்ற. ஆனேர் ஏழ்வன் தான் அடிமை திறமல்லால் கோனேறு சங்கமிடந்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேன். அந்த திருவேங்கடமலையில பக்கத்துல சுவாமி புஷ்கரணி இருந்துருக்கு. அந்த சுவாமி புஷ்கரணியில ஒரு கொக்காக நாரையாக நான் இருந்துட்டு அந்த சுவாமி திரு புஷ்கரணியினுடைய அந்த தீர்த்தத்தினை கொண்டே நான் உய்யும்படியாக நான் ஆசைப்படுறேன், எனக்கு அதுதான் ஓணம்னு சொல்லி சொல்ற. அதுல சுவாமி அந்த ஆழ்வார் பாசுரங்கள்ல வரைச்சு ஒவ்வொரு பாசுரங்கள்லயும் ஒன்னு சொல்ற. அந்த புஷ்கரணியில திருமலையில இருக்கக்கூடிய நீரூற்றுகள் அங்கங்க இருக்கு, அங்கங்க ஜலம் வந்து பாப்பநாசம், அப்புறமா
இந்த நிறைய தீர்த்தங்கள்லாம் நிறைய வளர்ந்து அந்த தீர்த்தங்கள்ல நான் ஒரு மீனா இருந்தேன்னாக்கா எப்படியும் ஒரு பகவத் சம்பந்தம் எனக்கு ஏற்படும். பெருமாள் இந்த வெத்தலை பாக்கு போட்டிருந்தாக்க அந்த தாம்பூலம் போட்டிருந்தேன்னா அந்த தாம்பூலத்தை உமியர் அந்த உமியறதுக்காக பொன்வெட்டில பிடிக்கிறவா. கருடோத்சவத்துல பார்த்தோம்னாக்கா அடைக்காயன்னு சொல்லி சொல்லுவா. அந்த வாகனத்து மேல நிறைய பேர் ஏறி நின்றுருப்பா, அச்சகெல்லாம் நிறைய பேர் இருந்துருப்பா. அதுல முக்கியசதர்னு ஒருத்தர் அவரும் நின்றுருக்கு. அவர் என்ன பண்ணிருப்பாருனாக்கா கையில ஒரு ஒரு பொட்டி மாதிரி ஒண்ணு வச்சுருந்து தங்க பொட்டி பேழை. அந்த பேழையில வெத்தலை பாக்கு இருக்கும். அந்த வெத்தலை பாக்குல ஒரு பகுதி இருக்கும், இன்னொரு பகுதி இருக்கும். அந்த பகுதியில வெத்தலை பாக்கு போட்டாருனாக்கா சில சமயம் உமியறதுக்கு எண்ணம் வரும் இல்லையோ, அந்த உமியறத பிடிச்சுக்கிறதா அதுக்காக வருது. இதெல்லாம் என்னன்னா அப்படியே குலசேகரவாருடைய அனுபவத்தின் அனுகாரம். அந்த திருவேங்கட முனையன் சொன்னது இல்ல, கருட தேவி இன்னைக்கு கோவிந்தராஜன் சொன்னது இல்ல, திருவேங்கட முனையன் சொன்னது இல்ல, ஒருத்தர் வெத்தலை பாக்கு பொட்டியை ஒண்ணு வெள்ளி பொட்டியோ தங்க பொட்டியோ வச்சுட்டு அதுல வாகனத்திலேயே ஏறி நிப்பா, பெருமாள் பக்கத்துல நிப்பாவா. இந்த மாதிரி நான் அந்த மாதிரி இருக்கிறத விரும்புறேன்னு வருது வருதையா சொல்லிட்டு வரேன். அந்த தாம்பூலம் பிடிக்கிறவனாக இருக்கும், ஒரு செண்பகம் மரமாகவும் இருக்கும், ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்டையா இருக்கிற ஒரு செடியாகவும் நான் இருந்துட்டு இருக்கேன். மலை சிக்கரமாக இருந்தாக்க போறோம் இல்ல நடக்கும் வழியாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்ற, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு. அந்த இடத்துல அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்ன ஒரு படி உண்டு, அந்த படியாக இருந்துட்டு எப்பவுமே அந்த திருவேங்கட முடையானுடைய திருமுக மண்டலத்தை நான் சேவிச்சுட்டே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். அது திருவேங்கட முடையான சேவிச்சுட்டு இருக்க முடியுமா? நான் படிக்க அச்சேதனமா சென்ன இல்ல இல்ல, அங்க சைத்தன்யம் இருக்கிற படியாக அகல்ய மாதிரி அந்த மாதிரி சைத்தன்யத்தோட இருந்துட்டு அந்த இடத்துல படியா இருந்துட்டு பிரமாண சேவிக்கணும். பாகவதாள்லாம் அவளுடைய பாகவதாளுடைய திருவடி சம்பந்தமும் எனக்கு ஏற்படணும், பெருமாளுடைய திருமுக மண்டல தரிசனமும் எனக்கு எப்பவும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். இப்படி பத்யுப்ரஜானாம் ஐஸ்வர்யம் ஊனேறு செல்வத்து இத்தியாதிகளில் படியே பரம புருஷார்த்தத்திலே பிரயோஜனாந்தர நிரபேட்சமாக பிரதிஷ்டிதமான தங்கத்தை ஜனிப்பித்துதவும். இதுதான் முக்கியமான விஷயம். பரம புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுதான். இப்ப நமக்கே நம்ம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், நித்தபடியில ஆத்துல இருந்தோம்னாக்கா நம்ம ஒன்னும் குறைவில்லாத பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம், நிதானமா திருவாராதனம் பண்றோம், எல்லாம் பண்றோம். அதே சமயத்துல நம்ம திருவாராதனம் பண்ற சமயத்துல சரி இன்னைக்கு காத்தால நீங்க வாங்க ஒரு ஊர்ல ஒரு இடத்துல வாங்க உங்களுக்கு பெரிய சம்மானம் பண்றேன்னு சொன்னா இதெல்லாம் விட்டு தள்ளிட்டு அங்க ஓடி போயிடுறோம். நாம இப்படி நம்மளுடைய ஒரு நிலைப்பாடு இருந்துருக்கு. அதே சமயத்துல யாருக்கெல்லாம் இப்படி ஒரு எண்ணம் ஏற்படுறதோ, நீ என்னவானா சம்மானம் கொடு, நீ எவ்வளவுவானா பெரிய தனத்தை எனக்கு கொடு, ஆனா நான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதை விட்டுட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். இந்த பெருமாளுக்கு இப்ப தனுர்மாசம் ஆராதனம் பண்றோம், நித்தியம் சூரியோதயா தோறும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தனுர்மாசத்துல ஒரு நாள் பின்மால வாங்கோ யார் வரங்களோ அவளுக்கு எல்லாம் விசேஷமான பகுமானம் தரப்படும் சொன்னாக்கா, அப்பா நான் தனுர்மாச ஆராதனத்தை விட்டுட்டு வரமாட்டேன், நான் தனுர்மாசம் ஆராதனம் பண்ணிட்டு வந்தாக்க நீ கொடுத்தா கொடு, இல்லாட்டா எனக்கு வேணாம் என்ன சொல்ற அளவுக்கு நமக்கு ஒரு அந்த பகவத் கைங்கரியத்துல ஒரு ஊற்றத்தை விளைவித்ததும் ஒரு பெரிய உபகாரம் தான் சொல்ற. பரம புருஷார்த்தத்திலே பரம புருஷார்த்தம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவது, பிரயோஜனாந்தர நிரபேட்சமாக அந்த கைங்கரியம் பண்றது வேற ஏதானா ஒரு பிரயோஜனத்துக்காக அந்த கைங்கரியம் பண்றோமா அப்படின்னா அந்த மாதிரி பண்ணலையா. பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோரே என்ன, பல்லாண்டென்னு வவித்திரனை பரமேட்டியை தான்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வெள்ளிபுத்தோர் விஷ்ணுகுத்தன் விரும்பிய சொல் நல்லாண்டு என்று நகுந்திருப்பார் நமோ நாராயண பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தே சுந்தர பல்லாண்டே. இந்த பல்லாண்டுன்னு பெரியாழ்வாருடைய பத்து பாசுரங்கள் இருக்க, இந்த பத்து பாசுரம் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்யப்பட்ட பத்து பாசுரங்களை
யார் யாரெல்லாம் சேவிக்கிறவாளாக இருந்துருக்காளோ அனுசந்தானம் பண்றவாளுக்கு இவாளுக்கு பலஸ்ருதி என்னன்னா, பலம் என்னன்னா, எல்லா சமயத்திலையும் ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் இந்த பல்லாண்ட சொல்லி எம்பெருமான ஸ்தோத்திரம் சூழ்ந்திருந்து ஏற்றுவார் பல்லாண்டேன்னு சொல்லிட்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவோம் என்றதான் சொல்றாரு. ஆகையால அங்க பல்லாண்டு சேவிக்கிறதுக்கு பலன் எப்பவும் பல்லாண்டு சேவிச்சுட்டே இருக்கிறது தான். அதே மாதிரி எம்பெருமானுடைய பரம புருஷார்த்தமாகின கைங்கரியத்தை நாம விரும்புறதனுடைய பலன் என்னன்னா, கைங்கரியம் பண்றதுதான் பலனே தவிர, கைங்கரியம் தவிர வேற பலனை நாம எந்த ஒரு காலத்திலையும் விரும்புறதில்லை. இப்படிப்பட்ட ஒரு சங்கம், அதுல ஒரு பிடிப்பு, அந்த பிடிப்பை நமக்கு ஏற்படுத்தினது யாருன்னா அந்த சாட்சாத் எம்பெருமான் தான். அவன் பண்ண உபகாரத்துல இது ஒரு முக்கியமான உபகாரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னார். ஆகையால இன்னைக்கு பெருமாள் பண்ண உபகாரங்கள் ரெண்டு விஷயத்தை நாம சொன்னோம். ஒரு விஷயம் நமக்கு சொரூப ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. சொரூப ஞானத்தை ஏற்படுத்தி கொடுத்ததோடு மாத்திரம் இல்ல, ஒரு விவசாயம் இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார்ன்ற ஒரு நிச்சய ஞானத்தையும் ஏற்படுத்தினது பெருமாள் பண்ண உபகாரம் ஒண்ணு. எவ்வளவு ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்தாலும் கூட அந்த எம்பெருமானுடைய கைங்கரியத்திலேயே ஊற்றும் அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளிட்டு பகவத் கைங்கரியமே செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தினதும் எம்பெருமானுடைய ஒரு உபகாரங்கள்ல, எத்தனையோ உபகாரங்கள்ல முக்கியமான உபகாரங்களாக இவை திகழ்கின்றன என்பதை பார்த்தோம். மேலும் எம்பெருமான் நமக்கு செய்யவிருக்கின்ற செய்கின்ற உபகாரங்களை எல்லாம் அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கணும். கவி தார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.